கோயம்புத்தூரில் பர்மி ஃபுட் அப்படின்ற பர்மா அத்தோ கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது கோயம்புத்தூரில் பல பிரான்ச்சஸோடு இருக்கிற இந்த ஒரு கடை தான். இந்த கடை தான் வந்து ஆர்எஸ்புரம் பிரான்ச்சான பர்மி ஃபுட்ஸ் அந்த அத்தோ கடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கடையில் வந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டியான அத்தோஸ்லாம் இருக்குது, அப்புறம் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. நம்ம கோயம்புத்தூரில் நம்ம சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து அத்தோ. அந்த அத்தோக்கு ரொம்ப ஃபேமஸான பர்மி ஃபுட்ஸ் கடையில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த கடையோட அத்தோ ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் கடையோட அத்தோ ஸ்பெஷல் என்ன, என்னென்ன வெரைட்டி இருக்குது அதெல்லாம் சொல்லுங்களேன். ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து பேஜோ அத்தோ மொயங்கோ இந்த மூணு வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேவரட் டிஷ்ஷஸ்னால் சிக்கன் அத்தோ ஃப்ரை, எக் அத்தோ ஃப்ரை. அதோட மெயினாக போகிறது என்னென்னா எக் மசால்ஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா, அது வந்து நல்லா மூவிங்காக இருக்கும். ஓகே, இங்கே வந்து ரெகுலராக சாப்பிட்றதுக்கு வந்தோன்னா அப்படின்னா சேட் ஐட்டம் மாதிரி டெய்லி சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப் பார்த்திங்கன்னா பேஜோ சூப்ஸ், எக் சூப், சிக்கன் சூப். அது வந்து பிளான்டன் சேம் சூப்பில் பண்ணது, வாழைத்தண்டு சூப்பில் பண்ணது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். பேஜோ வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பேஜோவில் யூஸ் பண்ணுறது லைக் பாங்கா, எக் பாங்கா, சிக்கன் பாங்கா அந்த மாதிரி இருக்கும். சிக்கன் பாங்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் இருக்கும் ப்ளஸ் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் மாதிரி இருக்கும். ஓகே. அப்புறம் அத்தோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. இதில் வந்துட்டு ஃப்ரைஸில் இருக்குது, போமா டைப் இருக்குது. ஃப்ரைஸ்னால் இந்தியன் டைப்பில் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். நார்மல் பார்த்தீங்கன்னா போமா டைப்பில் உங்களுக்கு பண்ணி தர மாதிரி இருக்கும். போமா டைப்னால் ஃபுல் அண்ட் ஹேண்ட் மிக்சிங்கில் வரும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், அதே மாதிரி வெரைட்டியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நேச்சுரலாக இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ். ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்ஸில் வரும், மசாலா செலக்ட் பண்ணி ஹாட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்பைஸிலாம் பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். அது வந்து அத்தோ கடையில் வந்து ஒரு சில கடைகளில் பார்த்தோன்னா வந்து மிக்சடாக வந்து மாஸாக செஞ்சு வச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கடையில் இல்லை நம்ம கேட்குறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸி எல்லாம் கூட்டி குறைச்சி பண்ணுவீங்களா, இல்லை மாஸாக செஞ்சுருக்கிறதுல? நாங்கள் கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ் எப்படி பண்ணணும், ஸ்பைஸியாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமா. இப்போ நார்மலாக வேணா நார்மலாக போடுவோம், ஸ்பைஸி டாப்பிங் ஹையாக வேணால் ஹையாக போட்டுருவோம். சரிங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு வந்துடுவோம். நீங்கள் கேட்குறக்கு மாதிரி நாங்கள் கேட்டுருவோம். சரி, இந்த மாதிரி வந்துடும். இங்கே கோயம்புத்தூரில் பிரான்ச்சஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு எது? இங்கே மூணு பிரான்ச் இருக்குண்ணா. ஓகே. எங்களுக்கு வந்து குரூப் ஃபீல்ஸ் பக்கத்தில் இருக்குண்ணா, குரூப் ஃபீல்ஸ் பிரான்ச் எங்களுக்கு. ஓகே ஓகே. நாங்கள் தான் பண்ணுறோம் குரூப் ஃபீல்ஸில், எல்லாமே ஓன் ப்ரிப்ரேஷன்ஸ் நாங்களே தான் பண்ணி, வீட்டிலேருந்து எங்கள் இதிலே தான் கொண்டு வந்து நாங்களே தான் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க. அது எல்லாமே பண்ணுறது நாங்கள் தான். அந்த பர்மா ஃபுட் நான் அத்தோ சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாக்கா எத்தனை மணிலேருந்து உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ்னா எப்போ வந்தால் உங்கள்கிட்ட கிடைக்கும் அந்த அத்தோ டைமிங்? 5 o'clock ஸ்டார்டிங், 4 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி 5 o'clock தான் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. ஓ, நார்மலாக வந்தீங்கன்னா 4 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு அத்தோஸும் ரெடியாக இருக்கும். ஓகே. 5 o'clock போது ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும், நைட் 11 o'clock வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குரூசிஸ் மொஜிட்டோஸ் அது மாதிரி ஐட்டம்ஸ் வருது இருக்குது, அதை கூட ஆட் பண்ணி நீங்கள் அதுவும் டாப்பிங்ஸ் மாதிரி அது வந்து சைட் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். ஓகே. ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி. ப்ரைஸ் பற்றி சொல்லுங்களேன், அத்தோட ப்ரைஸ்லாம். ஆக்சுவலி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, 50 ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் பார்த்தீங்கன்னா 90 அதில் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் ப்ரான் அந்த மாதிரி டிஷ் பண்ணுவோம், அது ரெண்டு போகிறோம். ஓகே. ஸோ நம்ம பர்மி அத்தோ கடையில் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு. ஸோ இந்த கடையோட அந்த அத்தோ என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இந்த பர்மி அத்தோ ஷாப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த கடையில் நீங்கள் எவ்வளோ காலமாக சாப்பிட்றீங்க, டேஸ்ட் பற்றிலாம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட அத்தோ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரிஸ்வானுங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. எனக்கு வந்து பர்மா ஃபுட் வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு நான் சாப்பிட்ருக்கேன். எப்படின்னா என்னோடய நேட்டிவ் புதுக்கோட்டை திருச்சியில் வந்து பர்மா ஃபுட்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணுற காலத்தில் பாரிஸில் 4 வருஷமாக அதுக்கு அடிக்ட் ஆகி, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி நாங்கள் 2007 வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து காளான் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எல்லோரும் காளான் அது பின்னாடியே போயிட்டுருக்காங்க, பேல்பூரி அந்த மாதிரி. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக இந்த பர்மி ஃபுட்டு வந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் வெரி ஹாப்பி, ஐம் வெரி ஹாப்பி டு
சி பர்மா ஃபுட் இன் கோயம்புத்தூர் விச் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி ஃபார் அஸ். இதில் என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, நமக்கு வந்து இதில் வந்து டோட்டலாகவே ஹெல்த்தி, இதில் எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. பர்மா ஃபுட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அத்தோ பேஜோ மோயங்கியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்மா பர்மியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை விட என்னென்னாக்க அந்த ஃபுட்டை வந்து கஸ்டமருக்கு சொல்லித்தராங்க, நல்லா சொல்லி கொடுத்து இது என்ன ஃபுட்டு, இது எதுக்கு, இது எப்படி இருக்கும், இதில் என்ன கண்டென்ட்டு, இதெல்லாம் என்ன, அப்படி சொல்கிறப்ப வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக. ஸோ நீங்களும் வாங்க, வந்து அவசியம் அதை டேஸ்ட் பண்ணி.